ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு போட் எடுத்தாச்சு. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஜியோ தமிழ் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட்டி கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குட்டி கேரளா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பூலாம்பட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியிலேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பூலாம்பட்டிக்கு பஸ் இருக்குது. முதல்ல நம்ம பூலாம்பட்டி போயிடுவோம், அப்புறம் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படகு சவாரிலாம் பண்ண போகிறோம். வாங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் போட்டுக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடியே நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டைமிங் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா படகுத்துறை, பூலாம்பட்டியோட படகுத்துறை. இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு போட் நம்ம கிளம்புறதுக்கு எதுவும் தயாராக இருக்கா, இல்லை வேறு எதுவும் நம்ம தனியாக போட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுகள் நிறையாவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் போட்டு தான் கிளம்புறதுக்கு இப்போ தயார் நிலையில் நின்றுட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளால் 3 டைப்பில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் போட்டில் 10 ரூபா கொடுத்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்மளால் போக முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கரையிலேருந்து நம்ம அந்த கரைக்கு பேசஞ்சர் போட்டில் போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த போட்டு வந்து ஃபுல்லானால் தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆறு சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நம்மளோட டைம் இது ரொம்பவே அதிகமாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு போட் எடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா நம்ம டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் பேசஞ்சர் போட்டில் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு தனியாக போட் எடுத்து நம்ம கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போட்டில் போயிட்டு வரத்துக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டைப்பில் தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அணையுமே நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு போட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுமார் 700 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அணையில் ஒரு தனியாக ஒரு போட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்குறது உண்மையிலே ஒரு ரம்யமான சூழலை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலை அடிவாரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு ஏற்படுத்தி தருது. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூலாம்பட்டியிலேருந்து படகு எடுத்துக்கிட்டு நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற அந்த கரைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூலாம்பட்டியும், அந்த கரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருஞ்சிப்பேட்டையும் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் படங்களோட காட்சிகள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜனுடைய ராசுகுட்டி பவுனு பவுனு தான். அதே மாதிரி அருண் பாண்டியனோட முற்றுகை அப்படிங்கிற ஒரு படத்தில் படகு போட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பரிசல் போட்டி நடக்கும், அந்த காட்சிகள் எல்லாமே இங்கே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட இனித்தேன் வந்தாய் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவயானியை நம்ம தளபதி விஜய் வந்து பொண்ணு பார்க்க வருவார். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டில் வந்துட்டு திரும்ப போவாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் தான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரம்பா வந்து அங்கேருந்து போட்டிலேருந்து வருவாங்க, அங்கேருந்து ஹாய் காமிப்பாங்க. இந்த மாதிரி பல காட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூலாம்பட்டி டு நெருஞ்சிப்பேட்டைக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் நிறையாவே காட்சி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராம்கி நடித்த மருது பாண்டி படம் இதெல்லாமே ஒரு சில காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம சஞ்சு நடித்த கண்மணி அப்படிங்கிற ஒரு சீரியலோட ஒரு சில காட்சிகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் அதே மாதிரி நம்ம கிரண் நடித்த படங்களோட ஒரு சில காட்சிகள் வந்து இங்கே பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அல்லது ஒரு சம்மர்லேயோ ஒரு வீக்கெண்ட்லேயோ ஒரு ட்ரிப்பு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 150 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திரும்ப 150 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருந்தது. மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர அளவுக்கு இந்த இடம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசனில் மட்டும்தான், மெயின்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்து நிறைய கூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து வண்டி நிற்க முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்துருந்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே சுற்றி பார்க்குறதுக்கே மிஞ்சி போனோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் வந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து அந்த ஊரில் பேசஞ்சர் போட், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு வர பேசஞ்சர் போட்டில் தான் ஒரு 10 பேர் 5 பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம கூட வர மாதிரி நம்ம நைஸ் சுரேஷ் விலாக், நம்ம சுரேஷனை தான் நம்ம கூட வந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் அவர் மட்டும்தான் தனியாக ஒரு போட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பூலாம்பட்டியிலேருந்து நெருஞ்சிப்பேட்டைக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நெருஞ்சிப்பேட்டை அந்த கரைக்கு வந்து போயிட்டு இப்போ ரிட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூலாம்பட்டிக்கே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டை வந்து நிப்பாட்ட போகிறாங்க. இப்போ போட்டை விட்டு இறங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளான், ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ போட்டை விட்டு நம்ம இறங்கிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகலாங்கிறத பிளான் பண்ணுவோம். போட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டை இழுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயணிகள், அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் கிடையாது. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிட்டு ஃப்ரீயாகவே வந்தோம். ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி வந்து பேசஞ்சர் போட்டில் தான் போயிட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்கள் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், உடனே பிடிச்சி உயிரோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனே க்ளீன் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து மீன்களை வாங்கி வந்து சமைக்க குடிக்கிறனாலும் கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து நம்மளே சமைக்கிற மாதிரி எதுவும் செட்டப் வச்சுருந்தோம் அப்படின்னா மீன்களை வாங்கி நம்மளால் சமைச்சிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோவுக்கு 120 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த டேமை வந்து நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மின் நிலையம் வந்து அங்கே அமைச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அணையில் வந்து தண்ணியை தேக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் போட்டிங் போயிட்டு வர முடியுது. ஒரு கரெக்டான கிளைமேட் கண்டிஷனில் நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு அருமையான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தரும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சமைச்சு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட்டு இது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மீன்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். இங்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே மீன்கள்லாம் பிடிப்பாங்க, அவங்ககிட்ட கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ வந்து அந்த டேம் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த இடம் கொடுக்குது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரொம்பவே ஆழமான பகுதி இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேமோட ஒரு சில பகுதிகளை வந்து சுழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பலகை வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட் இருக்குது. இந்த கேட்டு வாலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கான பாலம் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமு. இங்கே தான் வந்து தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எட்டி பார்க்குறாங்க, எதுவும் கீழே விழுதுறவங்களும் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த இடம் மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து பார்த்துட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லா பகுதிகளிலும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முன்னாடியே நின்று ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கு போயிட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டு இருந்தது. அதனால் நாங்கள் முன்னாடியே முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். போயிட்டு வரவழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தான் வலை போடவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே வலை போட்டு முடிச்சுட்டு அது எல்லாமே காமிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீனை எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரம் பாருங்கள். இவங்க வலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பெரிய ஒரு கம்பு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் அடித்து அடித்து இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அந்த வலைக்கு வர மாதிரி ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஓட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து பயந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்க வலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் இதெல்லாம் வந்து நிறையவே மாட்டுது. நாங்கள் பக்கத்தில் நின்று வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்பவே கண் கூடவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வலை போட்டு நிறையா மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து வலை போட்டு மீன்களை வந்து ஓட்டி இப்படி வந்து கொஞ்சம் நேரத்தில் மீன் பிடிக்கிற டெக்னிக் வந்து நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி எங்கேயா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவங்க இந்த அளவுக்கு மீனெல்லாம் அடித்து முடித்து ஓட்டி அந்த வலையில் வந்து வர மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அவங்க வலை எடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து மீன்லாம் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து திரும்ப பழைய இடத்துக்கே வந்து போக போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து வலையெல்லாம் எடுக்க போகிறாங்க. தூரத்தில் உள்ளது காமிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ளோஸ் அப் பக்கத்தில் இருக்கிறதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோ மீன் வந்து ஒரு மணி நேரத்தில் அவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த நீல கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வலை பை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தர்மாக்கோல் போட்டு மிதக்கிற மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தர்மாக்கோல் போட்ட அந்த பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ மீனை வந்து பிடிச்சி அங்கே வந்து மிதக்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு பை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பையை வந்து அவங்க ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் நல்லா பெரிய பெரிய மீன் வந்து ஜிலேபி மீன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், நிறையா மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டே இருந்தது. அதாவது அந்த வலையில் வந்து அவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து சேகரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் கொத்தா மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீன் வந்து மாட்டியிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் மீன் இருக்கக்கூடிய பகுதியை காமிச்சிருப்பேன், இடத்துல மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள் எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம டைரெக்டாகவே வாங்கி கூட சமைச்சிக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். விதவிதமான மீன் உணவுகளை உங்களால் இங்கே ருசிக்க முடியும். மீன் வறுவல், மீன் சுக்கா, மீன் 65, மீன் சில்லி, மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி விதவிதமான மீன் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் ஆல்ரெடி ஆர்டர் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு முழு மீனை குழம்புல போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. அது கூடவே சாதம், அதாவது பார்த்திங்கன்னா சாப்பாடு, அப்பளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு முழு மீன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவ்வளோ பொருளும் உங்களுக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 240 ரூபா தான் எங்களுக்கு செலவாயிருந்தது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே சாப்பாடு அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது மீன் உணவுகள் எல்லாமே. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு போட்டிங்லாம் போயிட்டு மீன் உணவுகள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஊரை விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கா தேவைப்படுனா ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.